நாகவணி, எத்தனை சதுரங்கள் இப்படத்தில் உள்ளன? How many squares are there in this figure? இது சின்ன கிளாஸ் பிள்ளைங்க 7th 6th அப்படின்னு இருந்தீங்கன்னா 8th எல்லாம் இருந்தீங்கன்னா ஃபார்முலா உங்களுக்கு தெரியாது. அதனால நான் முதல் ஒரு மெத்தட் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்காடாக்கண்ணா. ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலா வருது அப்படின்னாலும் இல்ல வேற மாதிரி வந்தாலும் ரெண்டுமே நல்லா கவனிங்க. இப்ப இதுல ஈக்குவலா வந்திருக்குது, அதனால வேற மாதிரி பத்தி நம்ம இப்ப இதுல என்ன இருக்கு, ஒன்னு ரெண்டு மூணு. இப்படி என்ன இருக்கு, ஒன்னு ரெண்டு மூணு. ஹரிசாண்டலா மூணு இருக்கு, வெர்டிகலா மூணு இருக்கு, கிடைமட்டமா மூணு, செங்குத்தா மூணு. பாக்கலாமா எப்படின்னு இத பாருங்க. இது பாருங்க, ஒன்னா ரைட்டா, அடுத்து என்னது ரெண்டு, அடுத்தது மூணு, அடுத்தது இங்க ரைட்டா ரைட் இல்லையா. இப்ப பாருங்க இப்படி மூணு இப்படி மூணு வருதா வரலையா, நான் சொல்றது நல்லா புரியுது அடிக்கணும். இப்ப ஒன்னு ரெண்டு மூணு இங்க என்ன இருக்குது, ஒன்னு ரெண்டு மூணு இதுதான் நமக்கு வந்து இப்ப அது ஒன்னு ரெண்டு மூணு. இங்க என்னது, ஒன்னு ரெண்டு மூணு. அப்ப த்ரீ பை த்ரீ என்ன அடிக்கணும், த்ரீ பை த்ரீ. த்ரீ பை த்ரீ என்ன அடிக்கணும், அடுத்தது டூ பை டூ, அடுத்த என்னது ஒன் பை ஒன். த்ரீ த்ரீ சார் நைன், டூ டூ சார் ஃபோர், ஒன் ஒன் இஸ் ஒன். மூணு பெருக்கல் மூணு ஒன்பது, ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு, ஒன்னு பெருக்கல் ஒன்னு ஒன்னு. இல்ல மூணின் வர்க்கம், புரியுதா புரியுதா புரியலையா, ஸ்கொயர் இப்படியும் போல். இப்ப இதுல எவ்வளவு வருது, பதினாலு. டோட்டலி ஹவு மெனி ஆர் கவுண்டிங், ஃபோர்டீன், பதினாலு இருக்குது. சரியாடி கண்ண. இப்ப அடுத்த பாருங்க, இங்க ஒண்ணு இருக்கா, புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா. இப்ப இங்க குட்டியா இருக்க, வேற கலர்ல எடுக்கலாம். இங்க பாருங்க இருக்கா ரைட்டா ரைட் இல்லையா. இது என்னது, டூ பை டூ. இது என்ன அடிக்கணும், டூ பை டூ. ஒன்னு ரெண்டு இங்க எடுத்தா என்ன வரும், ஒன்னு ரெண்டு. அப்ப டூ பை டூ, அப்ப என்ன அர்த்தம், ரெண்டு பை ரெண்டு, ஒன்னு பை ஒன்னு, ரெண்டு ரெண்டு நாலு, ஓர் ஒன் ஒன்னு, டூ டூ சார் ஃபோர், ஒன் ஒன் இஸ் ஒன். அப்ப என்னது, ஃபைவ். ஆனா ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் ஹியர், எத்தனை சதுரம் இருக்குது, அது மாதிரி நமக்கு இங்க நாலு இருக்குது. எத்தனை டிகன் இருக்குது, நாலு இருக்குது. அப்ப நாலு பெருக்கல் அஞ்சு, ஃபோர் ஸ்கொயர்ஸ் ஆர் தியர் லைக் திஸ். சோ ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி. சோ டுவெண்ட்டி பிளஸ் ஃபோர்டீன் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபோர். இருபது கூட்டல் பதினாலு என்னது, முப்பத்தி நாலு. புரிஞ்சுட்டு அடிக்கணும், ஃபார்முலா தெரியல அப்படிங்கிறது. இதுவும் அப்படிதான், டூ ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர், வர்க்கங்கள் ஸ்கொயர் நம்பர்ஸ். இதுல அதனால ஃபார்முலா தெரியாதவங்க இப்படி போட்டுக்கோங்க, புரியுதுங்களா. ஃபார்முலா தெரியல, ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர், இது எவ்வளவு இங்க ஃபைவ். அடுத்தது என்னது, நாலு இருக்கிறதுனால ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி. அடுத்தது என்ன பார்த்தோம், இங்க த்ரீ ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஸ்கொயர், இப்ப என்னது நைன் பிளஸ் ஃபோர் பிளஸ் ஒன், அப்ப என்னது ஃபோர்டீன். அப்ப டுவெண்ட்டி பிளஸ் ஃபோர்டீன் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபோர். இருபது கூட்டல் பதினாலு ஈக்குவல் டு முப்பத்தி நாலு. இப்ப இது ஒண்ணும் கிடையாது ரீகண்ணு, ஃபார்முலா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ், முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். இது என்ன, முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். இது வந்து சின்ன நம்பரா இருக்குன்னா நம்ம டைரக்டா இப்படியே போட்டலாம். சப்போஸ் இதுவே பெருசா வந்தா கொஞ்சம் ஃபார்முலா தெரியணும், புரியுதா. டென்த்ல படிக்கிறீங்க, என் இன்டு என் பிளஸ் ஒன் இன்டு டூ என் பிளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ், புரியுதுங்களா. என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் இன்ட்டு டூ என் பிளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ். இது என்னன்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ், முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, மூணு இருக்குதா, ரைட்டா ரைட் இல்லையா, புரியுது அடிக்கணும். அப்ப இங்க என்ன பண்ணும், மூணு பெருக்கல் நாலு பெருக்கல் ரெண்டு மூணு என்ன ஆறு, ஆறு பிளஸ் ஒன்னு என்ன ஏழு, டிவைடட் பை என்ன ஆறு. அப்போ ஓர் மூணு மூணு, ரெண்டு மூணு ஆறு, ஓர் ரெண்டு ரெண்டு, ரெண்டு ரெண்டு நாலு, ரெண்டு ஏழு பதினாலு. புரியுது அடிக்கணும், இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல சொல்லிக்கோங்க நீங்க, சரியா வந்துருச்சா.
புரியுதா? புரியுது. இப்ப இது 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர்னால டைரக்டா போட்டுக்கிட்டேன். இதையும் நம்ம ஃபார்முலால போடலாம். இதே ஃபார்முலால என்ன பண்ணலாம்? நம்ம தாராளமா போடலாம். ஆனா பெரிய நம்பர் வந்தா எப்படி செய்யணும்ன்றதுக்காக சொல்றேன். அப்ப இது போட்டா என்ன வரும்? 2 × 3 × 2 2s are 4 4 + 1 5 / 6 ரைட்டா? அப்ப என்ன வரும்? 1 2 is 2 3 2s are 6 1 3 is 3 1 3 is 3 5 வந்துருச்சு அடிக்கணும். வந்துருச்சா வரலையா? ஆனா ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் ஹியர்? எத்தனை சதுரம் இருக்குது? 4 இருக்கு. அதனால 4 × 5 = 20. அதனால இந்த ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. புரியுதா? ஈக்குவலா ரோஸ் அண்ட் காலம்ஸ் வரும் பொழுது, புரியுதா, கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் இந்த சதுரங்கள் வந்து சமமாக நம்பரை வந்திருக்கும் போது இந்த ஃபார்முலாவை நீங்க என்ன பண்ணிக்கணும்? யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா தெரியலன்ற குழந்தைங்க நீங்க இப்படி செஞ்சுக்கோங்க. 1 ஸ்கொயர்ஸ் வச்சு இப்படியே டைரக்டா செய்ய, இல்ல மிஸ் இப்படி குறைச்சுக்கிட்டு வரணும்னு சொன்னேன். எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரை எழுதிட்டு அப்புறம் குறைச்சிட்டு 1 வர வரைக்கும் எழுதிட்டே வரும். புரியுதுங்களா? இந்த மெத்தட்லயும் செய்யலாம் பாரு. இங்க 1 கொடுத்தேன், இங்க 1 கொடுத்தேன், இங்க 1 கொடுத்தேன். எப்படி வேணுமோ அது மாதிரி செய்யுங்க. அப்ப கரெக்டா இருக்கும். புரிஞ்சுதா அடிக்கண்ணே? இல்ல சதுரம் வரைஞ்சு வரைஞ்சு பார்த்து செய்யற அப்படின்னா இதுல வந்து கொஞ்சம் சதுரம் வந்து வரைஞ்சு வரைஞ்சு பார்த்து செய்ய வேண்டாம். புரியுதுங்களா? இதுல வந்து என்ன பண்ண வேணாம்? சதுரம் வரைஞ்சு வரைஞ்சு பார்த்து செய்ய வேணாம். அதான் இதுலயும் கூட செய்யலாம், ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது பாருங்க. ஆனா நமக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் இதுல. அதனாலதான் நான் வந்து இதுல அப்படி செய்யல. நான் நீ பாருங்க, இங்க பாரு 1, அடுத்தது என்னது 2, அடுத்தது 3, அடுத்தது 4, அதுக்கப்புறம் என்னது பெரிய சதுரம் 5. வருதா வரலையா? அப்ப 4 × 5 = 20 அப்படின்னு வந்துடும். புரியுதா அடிக்கணும்? அதே மாதிரிதான் இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் 2 2 எடுப்போம். இப்ப இந்த மெத்தட் பாரு, இப்ப போடும்போது இது என்ன ஆகும்னா ரொம்ப டைம் எடுக்கும். இது என்ன எடுக்கும்? ரொம்ப டைம் எடுக்கும். இப்ப சிங்கிளா எடுத்துட்டோமா நம்ம 9 எடுத்துட்டோமா, அடுத்தது என்னது? நல்லா கவனிங்க, 2 by 2 1 ரைட்டா, அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது அடுத்தது 4. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? பாருங்க 1 2 3 4 ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணு? எல்லாம் 5. முத ஏற்கனவே என்ன இருக்கு? சிங்கிள் சிங்கிளா 9 இருந்துச்சு. சரியாடி கண்ணு, என்ன இருந்துச்சு? சிங்கிளா 9 இருந்துச்சு. ரைட்டாடி கண்ணு, 9 தனித்தனியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு சொல்லுங்க? 10 11 12 13, அடுத்து என்னது? 14. அதனால நம்ம வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக போடுறதுதான், நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி கணக்கு செய்யணும். போட்டி தேர்வுன்றதுனால வேகமா செய்யணும். இப்படி வரைஞ்சு வரைஞ்சு எனக்கு வேகமா செய்ய முடியும்னா வேகமா செய்ய, தப்பெல்லாம் கிடையாது. ஆனா கொஞ்சம் பெரிய கிளாஸ் போகும்போது இந்த ஃபார்முலா இருந்தாதான் உங்களால. இன்னொன்னு, ஒரு மெத்தடுக்கு 2 மெத்தட் போட்டு வெரிஃபையும் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? வெரி குட்ரா.